ஓம் நமோ வெங்கடேஷாயா. திருப்பதி பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது. திருப்பதி திருமலையில் அகர்பத்தி சேல்ஸ் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயிலில் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற பூக்கள்லாம் மறுநாள் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அகர்பத்தியாக்கி நம்மக்கிட்ட திருப்பியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா, திருப்பதி மலை மேலே கோயிலுக்கு பக்கத்தில் லட்டு கவுண்டரில் மூணு இடத்துல விற்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் புக் ஸ்டால் இருக்கும். அதாவது நம்ம ஒரு கடையில் போய் தேங்காய் வாங்குவோம் உடைக்கிறதுக்காக, அந்த கடைக்கு பக்கத்தில் இந்த புக் ஸ்டாலில் இந்த அகர்பத்தி விற்கிறாங்க. ரெண்டு டைப் ஆஃப் அகர்பத்தி விற்கிறாங்க, ஃப்ளோரல் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லேயோ வேறு எங்கேயோ இப்போதைக்கு இந்த அகர்பத்தி நம்ம வாங்க முடியாது. இந்த வாரம் கடைசியில் நான் போகிறேன் திருப்பதிக்கு, அங்கே நான் கேட்டுட்டு வரேன். ஒருவேளை அவங்க ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, இதை கோயிலுக்கு போகாதவங்களும் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் நேரில் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கல்யாண கட்டா அப்படிங்கிறது டிடிடி மூலமாக நம்ம மொட்டையடிக்கிற இடம். மினி கல்யாண கட்டா அப்படிங்கிறது அங்கங்கே இவங்க மொட்டையடிக்கிற இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில் நமக்கு தெரியும். அங்கே இப்போ புதுசாக மொட்டையடிக்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா மொட்டையடிச்சுட்டு அங்கேயே குளிக்கிற இடம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஸ்ரீவாரி மேட்டு வழியாக மலை ஏறணும்னா ஏறலாம். கோவிட் டெஸ்ட் தேவை கிடையாது. இ பாஸ் எந்த ஊர்லேருந்து திருப்பதிக்கு போனனாலும் தேவை கிடையாது. வேக்சினேஷன் நம்ம சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கணும். ஆனால் திருப்பதியில் வேக்சினேஷன் சம்மந்தமாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போவும் மலை ஏறணும்னா தரிசன டிக்கெட் வச்சுருக்கணும். அழிப்பிரி நடைபாதை மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் திறந்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்ரீவாரி மேட்டு வழியாக தான் நம்ம படியேறி மலை ஏறி போக முடியும். மேல் திருப்பதியில் தங்கணும்னா தரிசன டிக்கெட் அவசியம். கீழ் திருப்பதியில் தங்கிறதுக்கு தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. எந்த வயசில் இருக்கிறவங்க வேணும்னாலும் திருப்பதிக்கு போகலாம். 12 இயர்ஸ்க்கு கீழே டிக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுக்குன்னு முதல்ல ஸ்பெஷல் கியூ இருக்கும். இப்போது அது இன்னும் ஓப்பன் பண்ணலை. நீங்கள் என்ன டிக்கெட் வச்சுருக்கீங்களோ அதன்படி தான் போகணும். ஒருவேளை நீங்கள் முடியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மெயின் கோயில் கோபுரத்துக்கிட்ட போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி போகணும் உங்கள் கண்டிஷன் பொறுத்து அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுபடி போகணும். லக்கேஜ் கவுண்டர், மொபைல் கவுண்டர், லட்டு கவுண்டர், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, 60ஆம் கல்யாணம் பண்ணுறது எல்லாம் திருப்பதியில் பண்ணுறாங்க. மேல் திருப்பதியில் இது எல்லாத்துக்குமே நம்ம டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் மலை ஏற முடியும். சர்வதர்ஷனம் டிக்கெட்ஸ் இப்போ எல்லாருக்கும் ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி இன்னொரு 1 வீக்குள்ளார நியூஸ் வரும் ஆஃபீஷியலாக. அவங்க வந்தோன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அக்டோபர் மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் இந்த மாதம் 20ஆம் தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேறு எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. கவுண்டர்லேயோ இல்லை திருப்பதியிலையோ வேறு எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட். திருப்பதிக்கு நீங்கள் போகிறப்போ டிக்கெட் புக் பண்ணுறப்போ என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் நம்ம நிச்சயம் எடுத்துகிட்டு போகணும். போகும்போது ஜென்ஸ்னால் வேஷ்டி கட்டியிருக்கணும், மீன்ஸ் வேஸ்ட் ஷர்ட் போட்டிருக்கணும். லேடிஸ்னால் சாரீ போட்டிருக்கணும். நீங்கள் சுடிதார் போட்டிருக்கீங்கன்னா துப்பட்டா போட்டிருக்கணும். திருப்பதி திருமலையில் அன்னப்பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கேளுங்கள். கொஞ்சம் பேர் நம்ம சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணுற இடத்துலையும் இங்கிலீஷில் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் நான் இங்கிலீஷ்லேயும் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீக்கெண்ட் நான் திருப்பதி போகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கேளுங்கள். நான் அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு கேட்டுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டரில் நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு காம்ப்ளெக்ஸ்லாம் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.